Hi guys, welcome to KumKitty channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லப்ஸி. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் வந்து சொல்வாங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை ரவை, கொஞ்சமாக ஸ்வீட்காக வெல்லம், ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 3 ஸ்பூன் வந்து நம்ம நெய் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு, பாதாம் பருப்பு அண்ட் முந்திரி பருப்பு, அவ்வளோதான். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண்சட்டி வச்சுக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப தீ அதிகமாகிடுச்சுன்னா கரைஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடிபிடிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கடை சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பாதாம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி கீறி வந்து சேர்த்துக்கலாம். அப்படி பருப்பை வந்து உடச்சி சேர்க்கும் போது அது இன்னும் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது லைட்டாக நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் எங்கே ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், நார்த் இந்தியன் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டு. அண்ட் இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்மளோட முந்திரி பருப்பும் அந்த பாதாம் பருப்பும் லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வாசனைக்காக 3 கிராம்பு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பெரிய பட்டத்துண்டை 2 உடச்சி நம்ம சேர்த்துருக்கோம். இதோட ஸ்மெல்ஸ் வந்து இந்த நெய்யில் வந்து இறங்கும் போது இந்த ஸ்வீட் ஓவராலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட்க்கு நம்ம வந்து சம்பா கோதுமை ரவையில் தான் பண்ணணும். அப்போ தான் இதோட அந்த எக்ஸாக்ட் வந்து அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நான் இதுக்கு வந்து 1 கப் வந்து சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இந்த நெய்லேயே இதை நம்ம லைட்டாக வந்து நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். இதோட கலர் வந்து லைட்டாக வந்து நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரையும். ரொம்ப நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வந்து இதை வறுத்தெடுத்துக்கலாம். இது நெய்லேயே நம்ம வறுத்தெடுக்கும் போது ஓவரால் இந்த ஸ்வீட்டும் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நெய்யில் ஃபுல்லாக வறுத்தெடுத்தோம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வரும். இந்த ஸ்வீட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கோதுமை ரவையை வச்சு தான் இதில் நம்ம பண்ணுறோம். சம்பா கோதுமை ரவை அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது. ஒன்ஸ் வந்து இந்த ரவையோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் வந்து நம்ம சம்பா கோதுமை ரவை எடுத்தோம். ஸோ அதே கப்பில் வந்து 2 கப் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தா தான் இது நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் கூட தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஸ்வீட் வந்து அந்தளவுக்கு பக்குவமாக வராது. ஸோ எந்த கப்பில் நீங்கள் வந்து சம்பா கோதுமை எடுக்கிறீங்களோ அதே அளவு 2 கப் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இதில் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இது கூடயே சேர்ந்து வேகும் போது அது சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எப்போவுமே நம்ம ஸ்வீட் செஞ்சோம்னா கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துப்போம்ல, அது மாதிரி நம்ம கொஞ்சமாக வந்து இதுக்கு லைட்டாக உப்புத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து அது லைட்டாக எடுத்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக. இதை நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நம்ம போட்டிருக்க கீ எல்லாமே வந்து லைட்டாக மேலே வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்வீட்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து 1 கப் கோதுமை ரவை எடுத்திருந்தீங்கன்னா 1/2 கப் வந்து ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்க்கு. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம்.
வெல்லம் ஆட் பண்ணதுமே வந்து இந்த ஸ்வீட்டோட கலர் வந்து ரொம்ப அழகாக சேஞ்ச் ஆகும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சதுக்கப்புறம் இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்வீட் வந்து நம்மளோட சட்டியில் ஒட்டவே கூடாது. அந்த டைம் வந்து நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ளஸ் அந்த கோதுமை ரவையும் நம்ம பொறுமையாக வேக வச்சா மட்டும்தான் அது பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகி வரும். இந்த வெல்லம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரையும் நான் இதை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கரிஞ்சு போயிடும். 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து அந்த தண்ணி வந்து அப்சர்வ் ஆகிருக்கு. அண்ட் அந்த கோதுமை வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிருக்கு. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்வீட் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட லப்ஸி ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.